பேக்கிங் ஷீட் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், நான் ஏ ஃபோர் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ஷீட்டில் கோகோனட் ஆயிலை ப்ரஷ் பண்ண போகிறேன். எப்போவும் நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷீட் கடியில் 300 பேப்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேப்பருமே ஒரே இதே மாதிரி ஃபுல் ஷீட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ஒரே ஸ்பூன் ஆயிலில் எனக்கு 3 ஷீட் கிடச்சிருச்சு. 3 ஷீட்லேயுமே முன்னாடி பின்னாடி நான் வச்ச ஆயில் அப்ளை பண்ணதில் எனக்கு 3 ஷீட்டுமே ஆயில் தடவி நீட்டாக வந்துருச்சு. இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு 10 to 15 டேஸ் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும், ஸ்மெல் வராது. உங்களுக்கு வீட்லேயே செஞ்ச பேப்பர் ஷீட் எப்படி பண்ணோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இதில் பார்க்கலாம்.